ஹாய் வீவர்ஸ், காட் இஸ் கிரேட். இன்னைக்கு நாம வந்து இந்த மழை சீசனுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சமான கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்றதை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கால் கப் அரிசி மாவு ஆட் பண்றேன். சில்லி பவுடர் 1 teaspoon போடுறேன். காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போடுறேன், 1 teaspoon. சோடா மாவு கொஞ்சம் போடுறேன், சும்மா கொஞ்சமா. பெருங்காய பொடி கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/4 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். எதுக்குன்னா, அந்த நம்ம வந்து போண்டா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வந்து ஆட் பண்றேன். கொஞ்சம் சில்லி, கொஞ்சம் பொடிசான இருக்குன்னு சில்லி, அதுக்கேற்ற சால்ட், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கையால எல்லாத்தையும் கலந்துக்கிறோம். கலந்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு இதுல தண்ணி ஆட் பண்றோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு வருது. இது நம்ம வந்து நம்ம கையாலே போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க, அசத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.